சோழர்கள் காலத்தில் அவங்க பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம்ங்கிறது அவங்களுக்கு உரிமையான நிலம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அரசர்கள் சொல்கிற உடனேயே அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து வெளியேறிடும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம பார்க்குற பிரம்மதேயங்கள்லாம் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் எப்போ உருவாச்சு பிரம்மதேயத்தில் குடியிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அந்த நிலத்து மேலே அந்த நில உரிமைங்கிறது எப்போ ஏற்பட்டது இந்த தப்பை செஞ்சவங்க யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதற்கான விடையாக கிடைக்கக்கூடியது தான் நாயக்க அரசர்களுடைய பெயர்கள் நாயக்க அரசர்கள் சோழர்களினுடைய கரையோலை முறை எப்படியெல்லாம் சிதைச்சாங்க சோழர்கள் கரையோலை முறையில் கொடுத்திருந்த பிரம்மதேயங்களை அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில் கல்வெட்டுகள்லேயே இருக்கு ஒரு கல்வெட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா விஜயநகரின் பிரதிநிதியாக அப்போ இருக்க சோழ பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மகா மண்டலேஸ்வரன் திருமலை ராயன் அப்படிங்கிற ஒரு அரசர் சோழர்கள் காலத்தில் பிராமணர்களுக்கு கரையோலை நிலமாக கொடுக்கப்பட்ட பிரம்மதேயங்களை கரையோலை முறையற்ற முழு உரிமை கொண்ட நிலங்களாக மாற்றி கொடுத்தார் அப்படிங்கிற செய்தி தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுகள்லேயே காணப்படுது சோழர்களாக இருக்கட்டும் அல்லது பல்லவர்களாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட நலத்தை பிராமணர்களுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று அது அவங்க சொந்த நலமாக இருக்கணும் அல்லது அவங்க யார்கிட்டையாவது விலைக்கு வாங்கின நலமாக இருக்கணும் அதை தான் தானம் கொடுத்தாங்க ஆனால் பின் வந்த நாயக்கர் கால தானத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க தானம் கொடுத்தாங்கன்ற செய்தி இருக்கே தவிர அந்த நிலத்தில் இருந்த மக்களுக்கு அதுக்கான இழப்பீடு கொடுத்தாங்க அப்படின்னும் அந்த நிலத்தை வாங்கினாங்க அப்படின்னும் எந்த செய்தியும் இல்லை இதனால நாயக்கர்கள் வந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய பகுதிகளை அந்த மக்களோட அனுமதியே இல்லாம கூட பிரம்மதேயங்களா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இது எல்லாம் போக சோழர் காலமாக இருக்கட்டும் அல்லது பல்லவர் காலமாக இருக்கட்டும் ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிராமணருக்கு அதற்கான தகுதி இருக்குதா அப்படின்னும் இந்த நிலத்துக்கு தானம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா அது வந்து ஒரு வளர்ந்த பகுதியாக இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தா தானம் கொடுத்தாங்க ஆனால் நாயக்கர் காலத்தில் தான் முதன்முறையாக தங்களுடைய மத நம்பிக்கைகளினுடைய அடிப்படையில் ஒரு நபருக்கு தகுதி இருக்கான்னு பார்க்காம நிலதானம் கொடுத்தது அப்படிங்கிறது அதிக அளவில் நடந்தது இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஊவேசா அவர்களை பற்றி ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கும் தமிழ் தாத்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஊவே சாமிநாத ஐயர் அப்படிங்கிறது அவருடைய முழு பெயர் இதில் வந்து ஊ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்க போனால் உத்தம தானபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரை தான் இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து குறிக்குது இந்த உத்தம தானபுரத்தை சேர்ந்தவர் தான் ஊவேசா அவர்கள் அவருடைய முன்னோர்கள்லாம் சுமார் இரநூறு ஆண்டுகளாக அந்த உத்தம தானபுரத்தில் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ தனது சொந்த கதையான என் சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த உத்தமதானபுரம் எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறு புவேசா அவர்கள் எழுதியிருக்கிறாரு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க அந்த வரலாற்றினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா யூவேசாவினுடைய காலத்திலிருந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சாவூர் பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அரசர் பாபநாசம் பகுதிக்கு வர்றாரு வர்றப்போ அன்னைக்கு விரதம் அப்படிங்கிறத மறந்துட்டு அவர் வாயில வெத்தலைப்பாக்கு போட்டு மென்றுகிட்டு இருக்காரு அப்போது ஒரு நபர் வந்து அவர் பிராமணர் வந்து என்னங்க விரத தண்ணிக்கு நீங்கள் போய் வாயில் வெத்தலை பாக்கு போட்டு மென்று இருக்கீங்களே மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே தான் ஞாபகம் வருது விரதம்னா நம்ம வந்து பச்சை தண்ணியை தவிர எதையுமே தொடக்கூடாது இப்போ நம்ம வாயில் வந்து தாம்பூலம் போட்டோமே இதனால விரதத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துடுமோ அப்படின்னு அவர் பயப்படுறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு நான் தெரியாமல் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன் இதுக்கு என்ன வந்து விமோச்சனம் என்ன பண்ணால் பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் யோசித்து ஒரு தீர்வு சொல்கிறாங்க என்ன தீர்வு அப்படின்னா இந்த பகுதியில் ஒரு நாற்பத்தெட்டு பிராமணர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டையும் நிலத்தையும் அவங்க தலமத்தினுடைய தலைமுறையாக வச்சுக்கலாம் அப்படின்னு தானமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக இன்னைக்கு நீங்கள் வெத்தலை பாக்கு போட்ட அந்த தோஷங்கிறது உங்களை விட்டு போயிடும் அதனால நீங்கள் பிராமணர்களுக்கு இப்படி ஒரு தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அந்த அரசரும் பாபநாசத்துக்கு பக்கத்தில் உத்தம தானபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை உருவாக்கி நாற்பத்தெட்டு பிராமணர்களுக்கு நிலத்தையும் கொடுத்து வீடுகளையும் கட்டி கொடுத்து வாழ்வாதாரங்களையும் பெருக்கிக் கொடுத்தார் அப்படியாக நிலம் பெற்ற அந்த பிராமணர்களோட பரம்பரையிலிருந்து வந்தவன் தான் நான் அப்படின்னு புவேசா அவர்கள் ஒரு செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஆகவே இதை வந்து வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்காரு உவேசாவின் முன்னோருக்கு இந்த மாதிரி நிலத்தையும் வீட்டையும் தானமாக கொடுத்தது எந்த அரசர் அப்படின்னு பார்க்க போனா அவர் சொல்றப்போ சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூர் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசர் அப்படின்னு சொல்றாரு இந்த தொடர உசா எழுதின காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் எழுதிருக்காரு இதற்கு ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாக யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரினுடைய வரலாற்றில் சோழர்களோட ஆட்சி விழுந்ததுக்கு பின்னாடி தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட இரண்டாவது பெரிய அரச வம்சம் நூத்தி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு தஞ்சாவூரை ஆட்சி செஞ்ச அரச வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் அதாவது உவேசா சொன்ன அந்த காலகட்டத்துல தஞ்சாவூர்ல ஆட்சியில இருந்த அரச வம்சம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களுடைய அரச வம்சம் தான் அந்த அரச வம்சத்துல இந்த மாதிரியான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அதிகமாக நம்ப கூடிய மன்னரா யார் இருந்தாரு அப்படின்னு பாக்குறப்போ விஜயராகவ நாயக்கர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் வந்து ஒரு தீவிர வைணவ பக்தர் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி கோயில்லேயே பள்ளியாக கடந்தார் தனது வாழ்நாள் முழுக்க கோயில் பணிகளில் தான் அவர் வந்து அதிக காலத்தை செலவிட்டிருக்காரு மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி மேலே வச்சுருக்கிற பாசத்தின் காரணமாக தன்னுடைய மகனுக்கு மன்னார்தாசன் அப்படின்னு பேர் வச்சவர் வந்து இந்த விஜயராகவ நாயக்கருங்கிற அரசர்தான் தான் ஊவேசாவின் முன்னோருக்கு நிலத்தையும் வீடுகளையும் கொடுத்த அந்த அரசர் தஞ்சாவூர் நாயக்க மன்னரான விஜயராகவ நாயக்கராக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அந்த அரசராக இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த அரசருக்கு முன்னாடி இருந்த ஏன்னா இவர் தான் வந்து கடைசி நாயக்க மன்னர் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணவங்கல்ல இவருக்கு முன்னாடி இருந்த ஏதாவது ஒரு நாயக்க மன்னர் அந்த நிலங்களையும் வீடுகளையும் கொடுத்திருக்கிறது தான் வாய்ப்பு தவிர வேறு எந்த அரசர்களும் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை